அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்திருந்தனர். தற்போது 20ஆம் தேதிக்கு பதில் 23ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கூடும் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால் செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் 23ஆம் தேதி கூடும் கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் OPS மற்றும் EPS கேட்டுக் கொண்டுள்ளனர். கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலமாக ஆய்வு செய்து வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் கொச்சியிலிருந்து எம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜ், தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விமானம் மூலமாக பார்வையிட்டு வருகிறார். அவர் தற்போது எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நிச்சயமாக கடந்த 8 நாட்களுக்கும் மேலாக கேரள மாநிலமே இயற்கை பேரிடரால் கிட்டத்தட்ட மழை வெள்ளத்தால் அனைத்து பகுதிகளுமே சிதைந்துள்ள நிலையில் நேற்று இரவு திருவனந்தபுரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்தார். தற்பொழுது இன்று காலை அவர் 7:30 அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலமாக கேரள மலைப்பகுதிகளை பார்வையிடுகிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, குறிப்பாக அதிகம் பாதிக்கப்பட்ட பத்தனம்திட்டா மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிடுகிறார். அவருடன் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் அவருடன் உள்ளே இருக்கின்றனர். விமானம் மூலமாக பார்வையிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொச்சியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இறங்கி அங்கு முதல்வர் மற்றும் கேரள மாநில உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்கிறார். அதன் பிறகாக கேரள மாநிலம் குறித்தான இந்த மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அந்த மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து அவர் விவாதித்தவுடன் கேரள மாநில தற்பொழுது ஏற்படுத்தக்கூடிய இந்த இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. மேலும் கேரள மாநிலத்திற்கான நிதிகள் வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நம் முன்னுமே குறிப்பிட்டது போல விமானம் மூலமாக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடக்கூடிய மோடி அவர்கள் தொடர்ந்து இங்கிருந்து கொச்சியில் இருக்கக்கூடிய கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கேரள மாநில முதல்வர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார் பாலவேல். தொடர்ச்சியாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி கொச்சியில் இருக்கக்கூடிய பிரதான பகுதியான மகாராஜா என்ற கலைக்கல்லூரியில் இருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் இந்த பகுதியில் தற்பொழுது இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. கேரள மழை வெள்ளத்தால் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை பேரிடரை சமாளிப்பதற்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அரசாங்கத்தாலும் தன்னார்வலாலும் எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் தற்பொழுது 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை உள்ளிட்ட பைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு தேவையான பால் மற்றும் முதியவர்களுக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட அடிப்படை தேவையான அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் இங்கிருந்து இடம் பற்றாக்குறை காரணமாக அருகில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கேரள மாநிலம் முழுவதுமே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது மோடி அவர்கள் இந்த கேரள மாநிலத்தினுடைய பிரதானமாக பாதிக்கப்பட்ட எர்ணாகுளம் மற்றும் பத்தனம்திட்டா ஆலப்புழா உள்ள மாவட்டங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் பாலா. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய முக்கிய மாவட்டங்களில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கொச்சியில் இருக்கக்கூடிய நிவாரண முகாமிலிருந்து எமது செய்தியாளர் பாண்டியராஜ் தந்த விரிவான தகவல்களை கேட்டோம். நன்றி பாண்டியராஜ்.